யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள சந்தேகநபர் ஒருவரின் பிணை மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. வித்யாவின் கொலை வழக்கின் பத்தாம் இலக்க சந்தேகநபரின் பிணை மனு மீதான விசாரணை யாழ் மேல்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. கொலை நடைபெற்று 7 மாதங்களின் பின்னரே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவருக்கும் கொலைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இதன்போது நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். எனினும் வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணைகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்து பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இந்த பிணை மனுவை இன்று நிராகரித்துள்ளார். இதேவேளை மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய 11 சந்தேகநபர்களும் ஊர்காவற்று நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 16 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் AMM ரியால் உத்தரவிட்டுள்ளார். பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை. வித்யா சடலமாக மீட்பு. புங்குடுதீவு மக்கள் ஆர்ப்பாட்டம். சந்தேகத்தில் மூவர் கைது. வித்யாவின் இறுதி ஊர்வலம். நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேகநபர்கள் கைது. பாராளுமன்ற அமர்விலும் வித்யாவின் படுகொலை தொடர்பில் அனுதாபம். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. வித்யாவின் கொலைக்கு ஒரு தலை காதலே காரணம் என குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். ஆபீஸில் இருந்து வந்த மற்றொரு சந்தேகநபர் திட்டம் தீட்டி கொடுத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. வித்யாவின் வழக்கு விசாரணை தொடர்பில் ஜென்டெக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவற்றுறை நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. மரபணு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் 5 தேதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டுமென நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் மரபணு அறிக்கையை எதிர்வரும் தவணைகளின் போது சமர்ப்பிக்க உள்ளதாக ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. கொலை வழக்கின் 9 சந்தேகநபர் போலீஸ் பிடியிலிருந்து விடுபட்டு கொழும்புக்கு தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் உத்தரவு. வித்யா கொலை வழக்கின் முக்கிய மரபணு பரிசோதனை அறிக்கை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வன்புணர்விற்கு பின்னர் கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் சடலத்திலிருந்து பெறப்பட்ட விந்தணு மாதிரிகளுடன் வழக்கின் முதல் 9 சந்தேகநபர்களின் விந்தணு மாதிரிகள் பொருந்துகின்றனவா என்பது தொடர்பிலான பரிசோதனை அறிக்கை ஒப்படைக்கப்பட்டது. வித்யாவின் கொலை வழக்கின் முக்கிய சாட்சி ஒன்று கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தது. கொலை சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் அல்லது அதற்கு பின்னர் குறித்த கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளிலிருந்து குடும்பமாகவோ அல்லது தனியாகவோ வெளியேறியவர்களின் விவரங்கள் தொடர்பில் அறிக்கை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு அப்பகுதி கிராம சேவகருக்கு நீதவான் விசேட உத்தரவொன்றை பிறப்பித்தார். வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணை அறிக்கைகளை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் பாலியல் வன்கொடுமை கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என ஊர்காவற்றுறை நீதிமன்றம் அறிவித்தது. புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேகநபர்கள் குறித்த வங்கி தரவுகளை வழங்குமாறு ஊர்காவற்றுறை நீதிமன்றம் உத்தரவிட்டது.